இன்னும் அது மிக ஒரு மோசமான நிலைமைக்கு போகும். பார்ப்போம் வருங்காலத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்படி முந்தி சொல்லுவினம் என்னண்டா, வெடியெல்லாம் இப்படி கூட சாராயம் அடிக்கிறது கஞ்சா பாவிக்கிறேன்னு சொல்லினோம். ஆனா இப்ப என்னண்டா, கூட வந்து பொம்பளை பிள்ளைகளும் அதுக்கு அடிமையாக கொண்டு வரீ. ஸ்கூல்ல கூடி கேள்விப்பட்டிருப்போம், போதை பொருள் பாவிச்சுட்டு சார் மேரோட சண்டை பிடிக்கிறது, பிரின்சிபலோட சண்டை பிடிக்கிறான்னு கூடி நடந்திருக்குது. அனைத்துகளுக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்டா, யாழ்ப்பாணத்தில் எனக்கு ஒரு மோசமான ஒரு செயலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து போதைப்பொருள் பாவனை. யாழ்ப்பாணத்தில் வந்து போதைப்பொருள் பாவனை இப்போ வேற நல்ல ஒரு அதிகரித்து கொண்டு போகிற ஒரு நிலைமையில இருக்குது. சின்ன பிள்ளையிலேருந்து பெரியாக்கள் வரைக்கும் போதைப்பொருள் பாவிச்சு வந்தீங்கன்னா, நீங்களும் நிறைய பேர் நியூஸ்களில் கேள்விப்பட்டிருப்பீங்கள். நானும் நேற்று ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். அதாவது வந்து யாழ்ப்பாணத்தில் பருத்துறையில் வந்து நேற்று போதைப்பொருள் பிடிச்சிருந்தவ பேர் எளவில் பிடிச்சிருந்தவன்னு சொல்லியிருந்தேன். அதாவது வந்து அபின்ன்ற ஒரு போதைப் பொருளும் மற்ற கேரள கஞ்சாண்டு இன்னொரு போதைப் பொருளும் பிடிச்சிருந்தவ. கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்துல முதல் தடவையா அதிக பெறுமதியில அபின் பிடிபட்டது நேற்று தான் சொல்லியிருந்தவ. அதை வந்து கிட்டத்தட்ட 86 கோடி ரூபாய் பெறுமதியில பிடிபட்டிருந்ததாம். 48 கிலோகிராம் நிறையில வந்து அபின் போதைப் பொருள் பிடிச்சிக்கினா, மற்ற 28 கிலோகிராம் பெறுமதி 28 கிலோகிராம்ல வந்து கேரள கஞ்சாவும் பிடிச்சிக்கணும். கேரள கஞ்சான பெறுமதி 45 லட்சமும் அபின்ன பெறுமதி 86 கோடி ரூபாயும். அப்போ இவ்வளவு பெருமதி கூட கூட இறக்கினவன்டா என்ன இதுல இருந்து தெரியுதுண்டா, இங்க பாவிக்கிறாங்க அந்த எண்ணிக்கை வந்து அதிலும் பார்க்க கூடி கொண்டு வருது. இப்ப 86 கோடி ரூபாயில அபின் இறக்கி யாழ்ப்பாணத்துல விற்கலாம்ன்ற இதுலதான் இறக்கினம் இந்த இறக்குறாக்கள். அப்ப என்னன்னா, இப்ப யாழ்ப்பாணம் வந்து செட்டியான ஒரு மோசமான நிலைமையை போய் கொண்டிருக்குது. போதை பொருள் பாவனையில நாங்க சொன்னமெண்டா, முந்தைய ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த மாதிரி பர்த்டே ஃபங்க்ஷன் எடுத்தமெண்டா, அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நாங்க கேக் வெட்டுவோம், கேக் வெட்டிட்டு சாப்பாடுகள் அதுல இருந்து போகும். ஆனா இப்பத்திய நிலைமை என்னண்டா, பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கேக் வெட்டுவினம், கேக் வெட்டிட்டு என்ன சாராயம் பாவிப்பினம், அடுத்த இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வளர்ந்து என்னது போதை பொருள் ஐஸ் பாவிக்கிறது, இப்படி அபின் கேரள கஞ்சா கஞ்சா அடிக்கிறது, இதுகள் தான் கூடவா இருக்குது. அப்ப இப்படியே போய்கொண்டு இருந்தா யாழ்ப்பாணத்துல நிலைமை என்ன எங்க போகும்னு யோசிச்சு பாருங்க. மற்ற இன்னொன்று என்ன சொல்லணும்டா, முந்தி சொல்லுவினம் என்னண்டா, வெடியல் தான் இப்படி கூட சாராயம் அடிக்கிறது கஞ்சா பாவிக்கிறேன்னு சொல்லினோம். ஆனா இப்ப என்னண்டா, கூட வந்து பொம்பளை பிள்ளைகளும் அதுக்கு அடிமையாக கொண்டு வரீனம். நேற்று வந்து அதே இடத்துல கருத்துறையில தான் ஒரு பொம்பளை பிள்ளைய ஐஸ் போதையோட கைது செய்துக்கணும், கைது செய்து விளக்கம் எல்லாம் வச்சுக்கணும். அவர் நிலைமையை நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப பொம்பளை பிள்ளையில இருந்தேன்னு பெரியல இருந்தேன்னு, இப்ப குறிப்பா வந்து இளைஞர்கள் சின்ன சின்ன வயசுல இருக்கிற சின்ன பிள்ளைகளும் இளைஞர்களும் தான் கூட இந்த போதை பாவனைக்கு அடிமையை கொண்டு வரீனம். இப்படியே தொடர்ந்து போய்கொண்டிருந்தா வேண நிலைமை என்ன ஆகும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. எங்க போய் நிக்கணும்னு, இப்ப கூட வந்து இப்ப கஞ்சாதுகளுக்கெல்லாம் காசுகள் காணாது, காசுகள் இல்லையா என்ன பண்ணி என்ன செய்வினா, உடனே கொலை கொள்ளை களவு அதுகள் என்று அந்த இதுக்க போயிடுவினோம். காசு காண்டி அடிச்சு காசு பறிக்கிறது அப்படி நிறைய இருக்குது. வீட்டுல பெற்றோரை வந்து குடும்பப்படுத்தி காசு வாங்குறது அப்படி நிறைய விஷயங்கள் நடக்கும். களவுகள் அதிகரிக்கும், இதால வந்து சமூக சீர்கேடுகள் தான் கூட வரும். இப்ப இந்த இதுகளை வந்து எங்களால கட்டுப்படுத்தலுமா இல்லையான்னு எங்களால சொல்லல. அது இப்ப கூட வந்து போலீஸ் வந்து நிறைய ஆக்களை பிடிச்சு கொண்டு வரீனம். இப்ப நிறைய இடத்துல யாழ்ப்பாணத்தை வந்து நிறைய நிறைய இடங்கள்ல ஆக்களை பிடிச்சு கொண்டு வரீனம். இந்த போதைப்பொருள் விற்கிறார்கள், போதைப்பொருள் இறக்குமதி செய்கிறார்கள்னு நிறைய பேரை பிடிச்சு கொண்டு வரீனம். என்னதான் இருந்தாலும் அது யாழ்ப்பாணத்துல கட்டுப்பட்டு வருமாண்டு சொல்லிடலாம். ஏன்னா பாவனையாளர்கள் எண்ணிக்கை சரியான அதிகமே இருக்குது. ஸ்கூல்ல கூடி கேள்விப்பட்டிருப்போம், போதைப் பொருள் பாவிச்சுட்டு சார் மேரோட சண்டை பிடிக்கிறது, பிரின்சிபலோட சண்டை பிடிக்கிறான்னு கூடி நடந்திருக்குது. மற்ற வந்து ஸ்கூலுக்கு கொண்டு பக்கத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கும் கொடுக்குறதுன்னு நடக்குது. அங்க சில இடங்கள்ல சில சில நியூஸ்கள் எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அப்ப இப்படியே போய்கொண்டுதான் யாழ்ப்பாணம் என்ன நிலைமைக்கு போகும்ன்றதான் முதலாவது கேள்வியா இருக்குது. ஏற்கனவே வந்து எல்லா பக்கத்தாலையும் யாழ்ப்பாணத்துக்கு நிறைய அடியல். இப்ப யாழ்ப்பாணம் வந்தோடனே எல்லாருக்கும் தெரிஞ்சதான், எல்லா பக்கத்தாலையும் போட்டு அமைக்க கொண்டு வருகிறாங்க. யாழ்ப்பாணத்துல அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு நிறைய பிரச்சனைகள் போய்கொண்டிருக்குது. இப்ப அந்த பிரச்சனைகளுக்கு இப்ப என்ன அந்த பிரச்சனைகளுக்கு இளைஞர்கள் போகக்கூடாதுன்றதுக்காண்டியே கூட வந்து இந்த போதைப் பொருளை யாழ்ப்பாணத்துல கூட இறக்குமதி செய்யணும்ன்றதான் கலெக்டர் கருத்தாகவும் இருக்குது. போதைக்கு அடிமையாகிட்டு அப்படியே அதோடையே போகட்டும், வேற ஒன்றையும் பெரிய ஆக்கள் யோசிக்க கூடாண்டே கூட போதைய இறக்குறேன்ற மாதிரியே நிறைய பேர் கருத்து தெரிவிச்சு கொண்டிருந்தவ. அநேகமா வருங்காலம் போக 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 யாழ்ப்பாணத்துல முழுக்க முழுக்க ஒரு போதைப் பொருள் பாவிக்கிற இடமாவே மாறிடும். இப்ப கூட வந்து வெளிநாடுகள்ல தான் என்ன போதைப் பொருள் பாவிக்கிற கூட வந்து கதைக்கிறவ. இப்ப நாங்க பார்த்தோம்னா கூட யாழ்ப்பாணம் தான் அந்த நிலைமைக்கு வந்திருக்குது. என்ன எல்லா நிறைய அடிக்கடி ஒவ்வொரு நாள் நியூஸ்லயும் நாங்க பாக்கலாம், இப்படி ஐஸ் பாவிச்சால் கைது பண்ணினவ, இவ்வளவு இறக்குமதியானது இவ்வளவு இறக்குமதியானது கோடிக்கணக்கில் எல்லாம் இறக்குமதியாதுண்டா. அப்ப என்ன அதை பாவிக்கிறார்கள் எண்ணிக்கையும் அதே அளவு தான் இருக்கும். இப்ப 86 கோடிக்கு அவன் இறக்குறான்டா, அவனுக்கு வந்து வருமானம் அதுல கூட இருக்குதானே, அதெல்லாம் அவன் அவ்வளவு கொண்டு வர்றான். நீங்க 86 கோடி ரூபாய் கொண்டு வர்றான், இப்ப அவ்வளவு காசையும் வீணா கொண்டு கொடுத்து தங்கண்ட வாழ்க்கையை தாங்களே அழிக்கணும். இதால வர்ற பின் விளைவுகள் ஒருத்தருக்கும் தெரியாண்டு இல்லை. இப்ப
இளைஞர்களா இருந்தானே, அதை பாய்க்கிற பேச்சு பெரியாக்களா இருந்தானே, எல்லாருக்கும் என்ன வருத்தம் கட்டாயம் வந்தே ஆகும். இப்போ இதால வர்ற பின் விளைவுகளை தெரிஞ்சு கொண்டும் அது கடுமையாகிறது வந்து ஒரு என்ன பாரிய குற்றம்னு தான் சொல்லணும். ஓகே, நான் இதைத்தான் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைச்சுனா, இப்படியே நான் போய்கொண்டிருந்தா யாழ்ப்பாணத்துல நிலைமை எங்க போய் முடியும்னு சொல்லிடாது. ஏன்னா இளைஞர்கள் எல்லாரும் அது கடுமையாயிடும். அப்ப வேற பிரச்சனையை பற்றி வைக்க யோசிக்கிறதுக்கு மைண்ட் அப்படி வருமா இல்லையான்னு சொல்லலாம் இருக்கு. ஏன்டா அந்த அவை வந்து யோசிக்க போறோம். இப்ப போதை கடுமையாயிட்டோம்டா முழுக்க முழுக்க தங்களுக்கு அந்த போதை தேவைன்றதை பற்றி தான் யோசிக்கணும். இல்லையா வேற விஷயங்களை பற்றி யோசிக்க மாட்டோம். போக போக கவலை களவு அடிதடி அது ரெண்டு நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கும். இப்போ யாழ்ப்பாணம் ஒரு அழிவு பாதையில போதும்னு தான் சொல்லலாம். யாழ்ப்பாண மக்கள் வந்து ஒரு அழிவு பாதையில தான் போய்கொண்டிருக்கணும். இப்பயே அந்த நிலைமையில தான் போய்கொண்டிருக்கணும். போக போக இன்னும் அது மிக ஒரு மோசமான நிலைமைக்கு போகும். பார்ப்போம் வருங்காலத்தில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்படி போலீஸ்கார அதிரடி நடவடிக்கை எடுத்து அதை கைது செய்தாலும் கட்டுப்படுத்தலாமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியான விஷயம்தான். நாங்களும் வருங்காலத்தில் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு போதையை பயன்படுத்தாம இருக்கணும். அதை வந்து எங்கேயாவது கைமாத்துறது அதுகள் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சால் விரைவாக வந்து போலீஸாருக்கு அறிவிச்சிங்கன்னா அவை வந்து அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்வினோம். முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் போதையை தவிர்ப்போம். என்ன நல்ல ஒரு நல்ல ஒரு சமுதாயம் ஒன்று உருவாய்ச்சண்டா என்ன வருங்கால சந்ததிக்கும் நல்லதா இருக்கும், எங்களுக்கும் வருங்காலத்துல வாழ்றதுக்கு ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும். ஓகே, நான் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்றேன். இந்த காணொலி முடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.